எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அக்னி நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த அக்னி நட்சத்திர நாளனைக்கு நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணும், எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களையும், அதே மாதிரி இந்த நாளானது நமக்கு சதுர்த்தி திதியோடு தொடங்கக்கூடிய காரணத்தால் பிள்ளையாரை வழங்கும் பொழுது செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம அக்னி நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஏன் இந்த குறிப்பிட்ட அக்னி நட்சத்திர நாட்களில் வெப்பம் அதிகப்படியாக காணப்படுது அப்படிங்கிறதுக்குண்டான காரணத்தையும் தெரிஞ்சுக்கலாம். காண்டவ வனம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான வனம் இருக்குது. அந்த வனத்தினுடைய மகிமையே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய மூலிகைகள், பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே இருக்கும். அதை ஒட்டியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழகான யமுனை நதியானது ஓடிட்டுருக்கு. இப்படி இந்த வனத்தில் நிறைய ரிஷிகள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்தினுடைய அமைதிக்காக வேள்விகள் நிறைய நடத்துவாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நாள் நிறைய ராஜகுமாரர்கள் அந்த வனத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய யமுனை நதியில் நீராடலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்படி வரும் பொழுது நிறைய ராஜகுமாரர்கள் வந்தாலுமே அனைத்து ராஜகுமாரர்களும் அந்த யமுனை நதியில் நீராடி முடிச்சு மேலே வந்ததுக்கு அப்புறமா இரண்டு ராஜகுமாரர்கள் மட்டும் கொஞ்சம் காலதாமதமாக வருவாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பகவானும் அர்ஜுனனும். இப்படி இந்த இருவருமே கரையேறி வரும் பொழுது அவங்களை பார்த்து முதியவர் ஒருவர் நெருங்கி வருவார். வந்ததோடு மட்டும் இல்லாமல், பார்ப்பதற்கு ரொம்பவுமே கருணை பொருந்தியவர்களாக இருக்கிறீங்க, எனக்கு ரொம்பவுமே பசியாக இருக்குது, ஏதாவது உணவு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்படி இந்த முதியவர் கேட்டதுமே கிருஷ்ண பகவான் அவரை உற்று நோக்கி பார்த்துட்டு இவர் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவார். மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட என்ன கேட்பாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்னி பகவானே, உங்களுக்கு ஏன் இந்த வேடம், உங்களுக்கு என்ன வேணுங்கிறத என்கிட்ட நேரடியாக கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இதை கேட்டதுமே அந்த முதியவர் உடனே அக்னி பகவானாவே உருமாறி, பரம்பொருளே, உலகுக்கே படி அளக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாதா என்ன விஷயம்னு சொல்லி, சுவதேசி மன்னருக்காக துர்வாச முனிவரானவர் 100 ஆண்டு காலமாக தீ வளர்த்து யாகம் செஞ்சார். இப்படி அந்த தீயில ஊற்றின நெய்யும் ஹவிசையும் நான் தொடர்ந்து உண்டு கொண்டே இருந்ததால் எனக்கு வயிறு மந்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். இப்படி என்னுடைய இயல்பான நிலைக்கு செல்லணும் அப்படின்னாக்க, இந்த காண்டவ வனத்தை நான் சாப்பிட்டா மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய மூலிகைகளானது என்னுடைய வயிறு மந்தத்தை சரி செய்யும் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டதுமே கிருஷ்ண பகவான், சரி அப்போ இந்த காண்டவ வனத்தை சாப்பிட வேண்டியது தானே, எதுக்காக காலதாமதம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே அக்னி பகவான் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போ இந்த காண்டவ வனத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய நாக்குகளை நீட்டுறனோ அதில் இருக்கக்கூடிய தீயை உடனே வருண பகவான் அணைச்சிடுறாரு, இதனால் என்னால் இந்த காண்டவ வனத்தை சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார். இப்படி இந்த பிரச்சனையை நீங்கள் தான் போக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது உடனே கிருஷ்ண பகவான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பாரு. ஏன்னா உலக உயிர்கள் அனைத்துமே வாழணும் அப்படின்னாக்க அதுக்கு அக்னி அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானது. இப்படி அக்னி பகவானுக்கே மந்தமாயிடுச்சு அப்படின்னாக்க இந்த உலக வாழ்க்கையே ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிடும். அதோடு மட்டும் இல்லாமல் பிரபஞ்சம் குளிர ஆரம்பிச்சது அப்படின்னாக்க அதில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுமே கஷ்டப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ண பகவான், சரி அக்னி பகவானுக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்வார். இப்போ அக்னி பகவான் கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்னியே, நாங்கள் நீராட மட்டும்தான் வந்தோம், எங்ககிட்ட எந்த விதமான ஆயுதங்களுமே இல்லை, அதனால் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அக்னி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுக்க எடுக்க குறையாத அம்புகளை கொண்ட அம்பரா தூணியையும் காண்டீபம் அப்படிங்கிற வில்லையும் அர்ஜுனனுக்கு கொடுப்பாரு அக்னி பகவான். இப்படி அர்ஜுனன் பெற்றதுமே அந்த காண்டீபத்தை கொண்டு வருண பகவான் உள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு அம்புகளாலேயே பந்தலிடுவார். இப்படி ஒரு சொட்டு தண்ணீர் கூட உள்ளே வராத மாதிரி அக்னி பகவானுக்காக அர்ஜுனன் பந்தலிட்டு முடிச்சிடுவாரு. இப்படி இந்த பந்தலிடும் பொழுதே உள்ளே இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாமே பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியாமல் வந்து கேட்கும் பொழுது கிருஷ்ண பகவான் அவங்களுக்கு விளக்கம் சொல்லுவார். அந்த விளக்கத்தை கேட்ட உடனேயே ரிஷிகள் எல்லாருமே அந்த இடத்தை விட்டு வெளியேறிடுவாங்க. ஆனாலும் அந்த ரிஷிகளுடைய மனசில் இத்தனை ஆண்டு காலமாக நம்ம வாழ்ந்து இந்த வனத்தில் இருக்கக்கூடிய அரிதான மூலிகைகள் எல்லாமே போகுதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் பொழுது கிருஷ்ண பகவான் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பசியாக வாழ்வியலா அப்படின்னு சொல்லி வரும் பொழுது முதல்ல பசிக்கு தான் முதலிடம் தரணும். அதோடு மட்டும் இல்லாமல் அக்னி பகவான் இருந்தால் மட்டும்தான் அனைத்து உயிரினங்களுமே வாழ முடியும் அப்படிங்கிற காரணத்தால் இந்த உதவியை நம்ம அக்னி பகவானுக்கு செய்தே ஆகணும்னு சொல்லுவார். அது சொல்வதோடு மட்டும் இல்லாமல் மீண்டும் இந்த காண்டவ வனத்தை அழகான வனமாக மாற்றுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிஷிகளுக்கு கிருஷ்ண பகவான் வாக்குறுதி தருவார். இப்படி இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா அந்த ரிஷிகள் ரொம்பவுமே மகிழ்ச்சியோடு வெளியிடுவாங்க. இப்படத்ததை அக்னி பகவான் அனைவருமே வெளியேறினதுக்கு அப்புறமா அந்த வனத்தை முழுவதுமே தீயால எரித்து சாம்பலாக்கிடுவார். இப்படி இந்த வனத்தை முழுவதுமே தீயால எரிக்கக்கூடிய இந்த நாட்களை தான் அக்னி நட்சத்திர நாட்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இந்த குறிப்பிட்ட நாட்களில் நம்மளுடைய வெப்பநிலை பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்பவுமே அதிகப்படியாக இருக்கும். அதிகமான வெப்பத்தை உணரக்கூடிய காரணத்தாலேயே இதை கத்திரி வெயில் அப்படின்னு கூட சொல்லி அழைப்போம். இப்போ அடுத்த
அடுத்ததாக நம்ம கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் அக்னி பகவானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தாரகாசுரனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து தேவர்களும் சிவபெருமான் கிட்ட வந்து முறையிடுவாங்க. இப்படி இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கேட்டு கோவப்படக்கூடிய சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பிழம்புகளானது வரும். இப்படி இந்த தீப்பிழம்புகளுடைய பிரகாசத்தை பார்வதி தேவி தாயாரால் கூட தாங்க முடியாது. அதனால் இந்த ஒளிப்பிழம்புகள் எல்லாத்தையுமே வாயு பகவான் கிட்ட ஒப்படைப்பாங்க. வாயு பகவான் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை சரவண பொய்கையில் கொண்டு போய் சேர்த்துருவார். அங்கே அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக 6 தாமரை மலர்களில் தவழ்ந்து வரும். இப்படி இந்த குழந்தைகளை எடுத்து வளர்க்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள். என்னதான் அந்த தீப்பிழம்பானது குழந்தைகளை தாக்கலை அப்படின்னு சொன்னாலுமே அந்த தீப்பிழம்பினுடைய உஷ்ணமானது கார்த்திகை பெண்கள் கிட்ட இருக்கும். சிறிது நாட்களுக்கு அப்புறமா அந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே கார்த்திகை பெண்கள் எடுத்து கொண்டு வந்து பார்வதி தேவி தாயார்கிட்ட கொடுப்பாங்க. பார்வதி தேவி தாயார் அதை பெறலாம் அப்படின்னு சொல்லி கைகளை நீட்டும் பொழுது அந்த 6 குழந்தைகளும் ஒன்றாக மாறி 6 முகனாகவும் அழகான முருகனாகவும் மாறுறாரு. இப்படி இந்த 6 குழந்தைகளை வளர்த்த கார்த்திகை பெண்கள் கார்த்திகை நட்சத்திரமாக மாறுறாங்க. மங்காத ஒளியோடு அக்னியின் அம்சமாக இருக்கக்கூடியவர்கள் தான் கார்த்திகை பெண்கள். அதனாலேயே தான் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தா அக்னி பகவானை சொல்வாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தின் வழியாக சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காரணத்தாலேயே இது கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் 27 நட்சத்திரங்களில் எதுக்குமே வந்து அக்னிங்கிற ஒரு பெயர் கிடையாது. ஆனாலும் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் மேஷராசியில் நுழைவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி நுழையக்கூடிய சூரிய பகவான் படிப்படியாக கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக மாறுவார். இப்படி கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்னி. இப்படி நெருப்புக்கு இணையான வெப்பத்தை கக்கக்கூடிய காரணத்தாலேயே இதை அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இப்படி இந்த கத்திரி வேல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அக்னி நட்சத்திர நாட்களில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும், எதை கட்டாயமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் எந்த விதமான சுபகாரியங்களையும் தொடங்குவது அப்படிங்கிறது செய்ய மாட்டாங்க. ஏதாவது பேச்சுவார்த்தைகள் எடுக்கணும் அப்படின்னா கூட இந்த குறிப்பிட்ட அக்னி நட்சத்திர நாட்களில் செய்ய மாட்டாங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த காலத்தை அக்னி நட்சத்திர தோஷம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறதாலேயே எந்த விதமான சுபகாரிய பேச்சுகளை தொடங்குவது அப்படிங்கிறது சிறந்த செயல் கிடையாது. இப்படி இதை கேட்கும் பொழுது ஒரு சிலருக்கு என்ன மாதிரியான சுபகாரியங்களை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகமானது வரும். இப்படி இந்த குறிப்பிட்ட அக்னி நட்சத்திர நாட்களில் நம்ம எந்த மாதிரியான சுபகாரியங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பெண் பார்த்தல், உபநயனம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யலாம். அதே மாதிரி பூமி பூஜை செய்வது, கிணறு வெட்டுவது, விவசாயம் சம்பந்தப்பட்ட பணிகளை தொடங்குவது, முடியிறக்குதல், காது குத்துதல், புது வாடகை வீட்டுக்கு குடி போகிறதுக்கு பால் காய்ச்சுதல் இந்த மாதிரியான விஷயங்களை கட்டாயமாக தவிர்க்கணும். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட அக்னி நட்சத்திர நாட்களில் நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கும் உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கும் நம்ம உணவு வாங்கி கொடுப்பது, விசிறி, காலணி, குளிர்ந்த நீர்மோர், இளநீர், பானகம், தயிர் சாதம் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலேயே அதிகப்படியான நன்மைகளை பெற்றுத்தரும். அதே மாதிரி நம்ம வீடுகளில் தினசரி பூஜைகளின் பொழுது சூரிய பகவானுக்குரிய நவகிரக கோலத்தை இட்டு அஸ்வத்வஜாய வித்மகே பாலஹஸ்தாய தீமகே தன்னோ சூரிய பிரசோதியாத் அப்படிங்கிற சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அதிகப்படியான நன்மைகளை பெற்றுத்தரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அக்னி நட்சத்திர நாட்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நமக்கு தொடங்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா மே 4 தேதி தொடங்கி 28 தேதி வரைக்கும் இருக்குது. தொடங்கக்கூடிய நாளானது சதுர்த்தி திதியோடு சேர்ந்து வருது. அதனால் முழுமுதற் கடவுளான பிள்ளையாரை வணங்கிட்டு அக்னி நட்சத்திர நாட்கள் நமக்கு இனிமையாக அமையணும், எந்த விதமான பாதகங்கள் உடல் ரீதியாக ஏற்படக்கூடாது அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து ஒவ்வொரு நாளுமே இந்த சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ இந்த பதிவின் மூலயமா அக்னி நட்சத்திரம் அப்படின்னா என்ன, இந்த அக்னி நட்சத்திரம் தோன்றி இதற்குண்டான வரலாறு, ஏன் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம், கூடுதலாக இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறதுக்குண்டான முழு விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.